அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கரும்புக்கு ஃபைட்டோசில் அவசியமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரும்புக்கு போடுறதால எந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும், விவசாயிக்கு இது எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கரும்புக்கோ நெல்லுக்கோ சிலிக்கான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது நீங்கள் கரும்புக்கும் நெல்லுக்கும் கம்பல்சரி கொடுக்கணுங்க. இப்போது கரும்பு வச்ச இல்லை வெட்டிய பிறகு நம்ம வந்துட்டு ஒரு 50-60 நாள் முதல் முறையாக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏக்கருக்கு 2 மூட்டை ஃபைட்டோசில் கூட 2 கிலோ ஹியூமேக், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா முதல்ல வேர் வளர்ச்சி ரொம்ப அருமையாக வருங்க. ஒன்று, அடுத்து பார்த்திங்கன்னா தூர் வெடிக்கிறது, இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தூர் வெடிக்குதோ, ஷூட் வந்து நிறையா வருதோ, அந்த அளவுக்கு வந்து கரும்பில் மகசூல் அதிகரிக்கும். அந்த ஷூட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகும், கரும்போட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும். அப்போ டன்னேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதனோட மெயின் வேலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கையை வந்து துரிதப்படுத்தும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பயிர் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்டு சைஸ் வந்து நல்லா வரும், தண்டு சைஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு மகசூல் அதிகம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பூச்சிகளோ நோய்களோ தாக்காத வண்ணம் தடுக்குதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொன்ன மாதிரி தான் அந்த கரும்போட தோல் மேலே ஒரு லேயரை உருவாக்கும். அந்த லேயர் என்ன பண்ணுன்னா பூச்சோ நோயோ போயிட்டு அந்த கரும்பை தாக்காத வண்ணம் ஒரு பேரிகார்டு மாதிரி பார்த்துக்கும். இதுதான் அதனோட ஒரு முக்கியமான வேலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா பயிரால் எடுக்க முடியாதுங்க. அந்த பாஸ்பரஸ் நம்ம ஃபைட்டோசில் போடும்போது பயிருக்கு கிடைக்கக்கூடிய வடிவில் மாற்றி கொடுக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து கரும்பு சாய ஆரம்பிக்கும். இந்த ஃபைட்டோசில் வந்துட்டு எத்தனை முறை கொடுத்துருக்கோம் அப்படின்றத பொறுத்து கரும்பு சாயறதை தடுக்குதுங்க. நம்ம நிறைய ஃபீல்டில் பார்த்துருக்கோம், இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு முறை கொடுத்தா போதுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போது 2வது மாதம் அதாவது 60வது நாள் ஒரு முறையும், அடுத்து ஒரு 5வது மாதம் ஒரு முறையும், தேவைப்பட்ட 7th மந்த் 7வது மாதம் ஒரு முறையும் நம்ம வந்து கொடுக்க சொல்கிறேங்க. இப்படி 3 முறை கொடுத்த கரும்பு 90% சாயறது கிடையாது. ஏன் அப்படின்னா தண்டு வந்து நல்ல வளமாக வேர் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் வந்து சாயறது கிடையாது. கரும்பு சாயலைன்னா உங்களுக்கு மகசூலுங்கிறது உறுதியாக ஒரு 20-30% வந்து சேர்ந்து வந்துடும். அதனால் இதை பயன்படுத்துங்க. இதனால் பல நன்மைகள் இருக்குது, அதை யூஸ் பண்ணவங்க திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.